கனியாமூர் வன்முறை குறித்த புலனாய்வு செய்ய 6 பேர் கொண்ட சிறப்பு விசாரணைக்கு சேலம் சரக டிஐஜி பிரவீன்குமார் அபினவ் தலைமையில் குழு அமைத்து டிஜிபி உத்தரவு. மாணவி ஸ்ரீமதி மரண விவகாரத்தில் கள்ளக்குறிச்சி அரசு மருத்துவமனையில் மறு பிரேத பரிசோதனை தொடக்கம். பெற்றோர் இல்லாமலேயே நடைமுறைகளை தொடங்கலாம் என உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டதை அடுத்து மீண்டும் கூறாய்வு. டிஜிபி, உளவுத்துறை ஐஜி உள்ளிட்டோருடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலியில் ஆலோசனை. பள்ளி வன்முறை தொடர்பான ஆலோசனையில் உள்துறை செயலர், அமைச்சர்கள் உள்ளிட்ட பலரும் பங்கேற்பு. கனியாமூர் பள்ளியில் சிபிசிஐடி அதிகாரிகள் தடயவியல் வல்லுநர்களுடன் பல மணி நேரமாக விசாரணை. மாணவி விழுந்ததாக கூறப்படும் மாடியில் இருந்து உருவ பொம்மையை கீழே போட்டு ஆய்வு. கள்ளக்குறிச்சி மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீதர் மற்றும் எஸ்பி செல்வகுமார் மாற்றம். புதிய ஆட்சியராக ஷர்வந்த்குமார் ஜதாதவ், எஸ்பியாக பகலவன் நியமனம். கனியாமூர் சக்தி மெட்ரிக் பள்ளி சூறையாடப்பட்டதால் டிஎன்பிஎஸ்சி தேர்வர்களுக்கு மாற்று மையங்கள் ஏற்பாடு. 1200 பேருக்கு நீலமங்கலத்தில் உள்ள ஏகேடி பள்ளிகளில் மையங்கள் ஒதுக்கி அறிவிப்பு வெளியீடு. கனியாமூர் வன்முறையில் எரிக்கப்பட்ட சான்றிதழ்களுக்கு மாற்றாக புதிய சான்றிதழ்களை வழங்க நடவடிக்கை. வருவாய்த்துறையினருடன் இணைந்து நடவடிக்கை எடுக்கப்படும் என அமைச்சர் அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தகவல். சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராக ஆர் பி உதயகுமார் தேர்வு செய்யப்பட்டுள்ளதாக இபிஎஸ் அறிவிப்பு. சட்டமன்ற எதிர்க்கட்சி துணை செயலாளராக முன்னாள் அமைச்சர் அக்ரி கிருஷ்ணமூர்த்தி தேர்வு. ஓபிஎஸ் வகித்து வரும் சட்டப்பேரவை எதிர்க்கட்சி துணைத் தலைவர் பதவி பறிபோகிறது. தலைமைச் செயலகத்தில் உள்ள சபாநாயகர் அறையில் கடிதத்தை வழங்கினார் எஸ்பி வேலுமணி. சொத்துவரி, மின்கட்டண உயர்வு என மக்கள் தலையில் கடும் சுமையை இற்றுவதாக இபிஎஸ் கண்டனம். 52 விழுக்காடு மின்கட்டண உயர்வை மக்களால் தாங்க முடியாது என பாமக நிறுவனர் ராமதாஸ் வேதனை. திருச்சியிலிருந்து கல்லணைக்கு செல்லும் திருவளர் சோலை பகுதியில் தரைப்பாலத்தை மூழ்கடித்த காவிரி. வாழை, கரும்பு மற்றும் பிச்சிப்பூ பயிர்கள் நீரில் மூழ்கின. சென்னை பேசன் பிரிட்ஜிலிருந்து புளியந்தோப்பு நோக்கி சென்ற மாநகர பேருந்து மீது விழுந்த மரம். அதிர்ஷ்டவசமாக பயணிகளுக்கு எந்தவித காயமும் ஏற்படவில்லை. பத்திரிகையாளர் சவுக்க சங்கர் மீது உயர்நீதிமன்ற மதுரை கிளை தாமாக முன்வந்து அவமதிப்பு வழக்கு பதிவு. நீதிமன்றி ஜி ஆர் சுவாமிநாதன் குறித்து சவுக்க சங்கர் ட்வீட்டால் வழக்கு. தமிழகத்தில் எது தாழ்த்தப்பட்ட சாதி என சேலம் பெரியார் பல்கலைக்கழக தேர்வில் வினா இடம்பெற்ற விவகாரம். உயர்கல்வி இணை செயலர் தலைமையில் உயர்மட்ட விசாரணைக்குழு அமைத்து தமிழக அரசு உத்தரவு. மாமல்லபுரம் செஸ் ஒலிம்பியாட் போட்டியை தொடங்கி வைக்க வருமாறு பிரதமர் மோடிக்கு நேரில் அழைப்பு.
நாடாளுமன்ற வளாகத்தில் நேரில் சந்தித்து அழைப்பு விடுத்த திமுக எம்பிக்கள். பாக்கெட்டுகளில் அடைக்காமல் உதிரியாக விற்கப்படும் அரிசி, கோதுமை, பருப்பு, மாவு, தானிய வகைகளுக்கு ஜிஎஸ்டி விதிக்கப்படவில்லை. அரிசி கோதுமை மீதான ஜிஎஸ்டி குறித்து தவறான தகவல்களை பரப்ப வேண்டாம் என நிர்மலா சீதாராமன் வேண்டுகோள். நாடாளுமன்ற வளாகத்தில் ராகுல்காந்தி தலைமையில் எதிர்க்கட்சி எம்பிக்கள் ஆர்ப்பாட்டம். விலைவாசி உயர்வு, பணவீக்கம் ஆகியவற்றை கண்டித்து காந்தி சிலை முன்பாக தொடர் முழக்கம். எதிர்க்கட்சிகளின் துணை குடியரசுத் தலைவர் வேட்பாளராக மார்கரெட் ஆல்வா வேட்புமனு தாக்கல். காங்கிரஸ் எம்பி ராகுல்காந்தி, சரத்பவார், சீதாராம் யெச்சூரி முன்னிலையில் வேட்புமனு. மகாராஷ்டிர மாநிலம் சந்திரப்பூரில் கழுத்தளவுக்கு நிற்கும் வெள்ளம். வீடுகளை விட்டு வெளியேற முடியாமல் தவிக்கும் பொதுமக்கள். பீகாரில் நுபுர் சர்மா பேசும் வீடியோவை பார்த்த இளைஞருக்கு கத்தி குத்து. இரண்டு பேர் கைது செய்யப்பட்ட நிலையில் மேலும் மூன்று பேரை தேடுகிறது காவல்துறை. அருணாச்சல பிரதேச மாநிலத்தின் சீன எல்லை அருகே 19 பேர் மாயம். சாலை பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தவர்கள் மாயமான நிலையில் ஒருவர் சடலமாக மீட்பு. உத்தரகாண்டில் சாலையில் பாய்ந்தோடிய வெள்ளத்தில் நிலைதடுமாறி கவிழ்ந்த பள்ளி பேருந்து. குழந்தைகள் யாரும் இல்லாததால் அசம்பாவிதம் தவிர்ப்பு, ஓட்டுநர் நடத்துனர் காயம். பெல்ஜியம் நாட்டில் நடுவானில் செயலிழந்த சிறிய ரக விமானம். பாராசூட் மூலம் பத்திரமாக தரையிறங்கி உயிர் தப்பிய விமானி. மீண்டும் நேரலையில் தோன்றுகிறார் நித்யானந்தா. ஆன்லைனில் இன்று இரவு 8 நேரடி ஒளிபரப்பு. லிட்ரலி ஈவன் மை மசில் மெமரி பயோ மெமரி மெல்டட் டவுன். லிட்ரலி ஐ எம் ஹேவிங் எ நியூ பாடி. நீலகிரி, ஈரோடு, கிருஷ்ணகிரி, தர்மபுரி, சேலம், கரூர், நாமக்கல், திருப்பத்தூர் மாவட்டங்களில் இன்றும் நாளையும் கனமழைக்கு வாய்ப்பு. நாளை மறுநாள் தென் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். உங்களுக்கு தேவையான மேக்சிமம் நம்பர் ஆஃப் நியூஸ், நம்பகத்தன்மையோட, இன்டெப்தா, டீடைலா, ஸ்டன்னிங்கான விஷுவல்ஸோட இன்ஸ்டன்ட்டா நியூஸ் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து பாருங்க நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை. உங்க ஃபேவரட் நியூஸ் தமிழ் சேனலை டிடிஎஸ் சர்வீசஸ்ல பார்க்க ஏர்டெல் டிடிஎஸ்ல இந்த நம்பர்லையும், டாடா பிளேல இந்த நம்பர்லையும்,
டிஷ் டிவியில இந்த நம்பர்லையும் பார்க்கலாம். உங்கள் அபிமான நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியை தமிழ்நாடு முழுக்க இருக்க கேபிள் நெட்வொர்க்ஸ்ல பார்க்க ஸ்கிரீன்ல டிஸ்பிளே ஆகிற சேனல் நம்பர்ஸ் மறக்காம நோட் பண்ணிக்கோங்க. Stay tuned and keep watching News Tamil.